ஜெம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் சவிதா ஜோசப் பத்திரிகையாளர் எழுத்தாளர் கடந்த கால அதாவது சினிமாவில் வந்து எத்தனையோ நடிகைகள் வந்திருக்காங்க போயிருக்காங்க கவர்ச்சி புயல் நிறைய எக்கச்சக்கமான கவர்ச்சி நடிகைகள் வந்திருக்காங்க போயிருக்காங்க அதை காலத்தால் அழிக்க முடியாமல் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம கனவுலையும் நம்முடைய நினைவுலையும் இருக்கக்கூடியவங்கன்னா சில்க் சுமிதா தான் காரணம் வந்து அந்த பொண்ணுடைய அந்த அழகு அந்த கண்கள் ஒரு அதாவது இந்த டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படியே உடம்பு உடம்பு அப்படியே த நழுவிட்டு போகிற மாதிரி அவ்வளோ அழகான உடம்பு அவ்வளோ அழகாக இருக்க நீ நல்லா பண்ணுறது என்ன உனக்கு என்ன அப்படிம்பாங்க அந்த மாதிரி அவ்வளோ அழகான ஒரு நடிகை அது மட்டும் இல்லை ஒரு கவர்ச்சி நடிகையாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய மாஸ் இருந்தது அன்றைக்கி எந்த விநியோகஸ்தர்களும் வந்து சிலிக்ஸு மீதாக ஏதாச்சும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லை அப்படின்னா அதை வாங்க மாட்டாங்க அல்லது நடிக்க வைங்க ஏதாச்சும் ஒரு பாட்டு வைங்க அப்படிமா அவங்க அதாவது சிலிக் சுமிதாவுக்கு அவர் ப அதை படம் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே அவங்கள ஒரு ஏதாச்சும் ஒரு டான்ஸ் ஆட வைப்பாங்க ஏதாச்சும் ஒரு காட்சியில் கூட நடிக்க வைப்பாங்க அந்தளவுக்கு ஒரு டிமாண்ட் அவங்க மேலே அது மட்டுமல்ல அந்த பெரிய பெரிய ஸ்டார் நடிகர்கள் ரஜினி கமல் உட்பட எல்லோருமே அந் சிலிக்கோடு நடிக்கணும் டான்ஸ் பண்ணணுன்ற ஆசைப்பட்டாங்க அந்தளவுக்கு ஆசைப்பட்டாங்க என்ன பண்ணுறது அப் அந்தளவுக்கு ஆசைப்பட்டு அவங்க கூட நடிக்கணும்னு விரும்பினா நடிகர்கள்லாம் அந்த அம்மா செத்தப்போ யாரும் வரலைங்கிறது வேறு விஷயம் அன்றைக்கி அந்த சாவு ஊர்வலத்தில் நானும் போயிருக்கேன் எந்த நடிகனும் அன்றைக்கி வரல அந்த அம்மாவை அந்த அந்த சில்க் சுமிதாவை வச்சு பல நடிகர்களுடைய படங்கள் போயிருக்கு ஓடிருக்கு அப்படின்னா அது அது காரணமான அந்த நடிகையை வந்து கடைசியாக வந்து இது பண்ண யாரும் வரலைங்கிறது வேற விடுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகரும் விரும்புவாங்க அப்படின்னு சொன்னலையே அந்த மாதிரி வந்து அவங்க முதல் முதல்ல அதாவது பிரபுவுடைய முதல் ஹீரோயினாக இவங்க தான் நடித்தாங்க காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ அப்படின்னு அந்த பாட்டுக்கு அந்த பாட்டில் வந்து பிரபுவை நடித்த ரசித்தாங்கங்கிறத த தாண்டி சிலுக்கை தான் ரொம்ப ரசித்தாங்க ரசித்தாங்க சிலுக்கை ரசிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பிக்சர்ஸிங் பண்ணியிருந்தார் கங்கை அமரன் கங்கை அமரனே சித்தப்பான்னு தான் இவங்க இந்தம்மா கூடுவாங்க சிலுக்கு என்ன சித்தப்பா அப்படின்னு தான் கூடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நட்போடு பழகுவாங்க அந்த படத்தில் அந்த பாட்டுக்கு வந்து சூப்பரான ஒரு எல்லாம் வச்சுருந்தார் அப்போ வந்து அந்த பாட்டில் நடிக்கிறதுக்கு முன்னே வந்து டான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னே வந்து பிரபு வந்து சிலிக்கோட டான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்கினார் காரணம் வந்து அந்த பொண்ணுக்கு நல்ல டான்ஸ் தெரியும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்லும்போது இவர்கிட்ட சொல்லியிருக்கார் அந்த டான்ஸ் மாஸ்டர் புளியூர் சரோஜாகிட்ட சொல்லும்போது நீ பயப்படாதம்மா நான் பார்த்துக்குறேன் விடு அது நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க தெலுங்கில் தான் நிறைய பேசுவாங்க சில்க் சுமிதா அதனால் எங்கள் தெலுங்கில் நான் சொல்லி அதை புரிய வச்சுடுறேன் நீ கரெக்டாக நீ நான் சொல்கிற ஸ்டெப் நீ பண்ண போகிறோம் அதே மாதிரி நான் சொல்கிற ஸ்டெப்ஸை அது போடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அதை ஆட வச்சுருக்காங்க அதாவது ஒரு காட்சியில் வந்து அவங்க இவருடைய பிரபுதேவாவுடைய துடையில் கால் வச்சு அப்படி ஏறி இங்கே கால் வந்து கால் மடித்து வைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அப்போது இது பண்ணும்போது என்னென்னா அப்படியே அதே மாதிரி வந்தாங்க இது பண்ணாங்க கால் வழுக்கி வந்து இங்கே முன்னாடி அமுக்கி கால் போயிடுச்சு ஆன்னு அலர ஆரம்பிச்சிட்டார் பிரபு இவர் பிரபு எங்கே கால் வச்சாங்க உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஏன் அதுக்குள்ளே அவங்க மாஸ்டர் கூட என்ன நீ எங்கே கால் வச்சு வச்சு இல்லைக்கா நான் எங்கே கால் வச்சுது அப்படி அதை வழக்கி போயிட்டு அங்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அவர் தான் அதனால தான் அவர் தப்பிச்சு அழு கலறினார் எங்கே கால் வச்சாங்க ஏ அல அலறுனாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் இதே சிலிக் சுமிதா கூட இது பிரபுவோட நடந்த ஒரு சம்பவம் அதுக்கு பிறகு வந்து பிரபு கூட நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து சிவாஜி கூட பண்ணியிருக்காங்க சிவாஜி கூட பண்ணும்போது ஒரு முறை வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்ததுனால அவங்க முறைச்சிட்டு போனார் அதாவது அவங்க சிவாஜி உள்ளே வர்றாருனா அவங்க எந்திரிச்சு நின்று அண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணேன்னு சொல்லுவாங்க இவங்க அப்படியெல்லாம் பண்ணல கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் எப்படி உட்காந்துருக்கா அந்த பொண்ணு அப்படின்னாங்க அது காரணம் என்னென்னா அன்றைக்கி அவங்க ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க இந்த ஷார்ட்ஸில் வந்து கால் மேலே கால் போட்டால் அது மறைச்சிரும் உங்களுக்கு அந்த தொட வரைக்கும் தெரியுது ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க அதை வந்து நீங்கள் கால் மேலே கால் போடலன்னா உடம்பு ஃபுல்லாக அந்த இது தெரியும் அதனால் தான் அவங்க அப்படி தான் தான் அப்படி உட்கார்ந்தேன் அப்படின்னு அவங்க விளக்கம் சொல்லி லக்ஷ்மி கிட்டே விளக்கம் சொன்ன பிறகு தான் சிவாஜிக்கு தெரிஞ்ச சரி ஓகே ஓகே அந்த பொண்ணு ஏதோ வேணும்னு கால் மேலே கால் போடல அப்படின்னு அவர் அவரும் ஏற்றுக்கிட்டார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பேர் சத்யராஜ் இருக்கா இல்லையா சத்யராஜுடைய ஜீவா படத்தில் வந்து சில்க் சுமிதா சூப்பராக அவர் 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 அதில் வந்து ஒரு அவர் டா ஒரு கேமராமேனாக வந்திருப்பார் ஃபோட்டோகிராஃபராக பல வகையில் ஸ்ட்ரீட் ஸ்ரில்ஸ் எடுப்பார் மாற்றி மாற்றி நின்று பல போஸ்டஸ் கொடுப்பாங்க அதை எடுத்திருப்பார் அந்த படத்தை அதாவது அந்த படத்துக்கு முன்னே வந்து ஒரு முறை வந்து இவருக்கும் சத்யராஜுக்கும் சில்க் சுமிதா கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை சொல்கிறாங்க அந்த டைரக்டர் சொல்கிறா நீ தான் நீ தான் அந்த அவங்க கூட நடிக்கிறாரு அப்படின்னா அது நான் அவர் கூட நடிக்க மாட்டேன் அவர் மூஞ்ச பாரு உயரமாக பார் எனக்கு பிடிக்காது அவரை பிடிக்கலை நான் நடிக்க மாட்டேன் அப்படி இல்லைம்மா அவர் கூட நடிமா நல்ல ப நல்ல பையன் இல்லை எனக்கு அவர் மூஞ்சியை பிடிக்கல நான் நடிக்க மாட்டேன் அப்படி இல்லைம்மா அவர் கெஞ்சி பார்க்குறாரு டைரக்டர் அப்புறம் கெஞ்சி அம்மா பாருமா அவர் பெரிய ஜமீன்தார் குடும்பத்து பையன்மா அவனை எல்லாம் கெஞ்சை வச்சிருக்கிய நீ சாதாரண குடும்பம் இல்லாமல் பெரிய ஜமீன்தார் குடும்பம்மா ஏதோ அவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு நடிமா அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு தான் அவங்க ஏற்று சத்யராஜ் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னவங்க அதுக்கு பிறகு நடித்தாங்க அதுக்கு பிறகு சத்யராஜுடைய குணநலன்கள் அவரை பேசுகிற பேச்சு இதெல்லாம் பிடிச்சி போயிட்டு அதுக்கு பிறகு அவர் கூட நிறைய படங்கள் பண்ணாங்க இப்படி சில்குடைய சில்க் சுமிதாவுடைய விஷயங்கள் இப்படி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது இன்னொரு தருணத்தில் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன்